உலகமானது ஏதோ ஒரு பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு போகிறது. அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார், நாமும் கூட சில காரியங்களை நாம் அறிந்திருப்போம். உலகமானது ஏதோ ஒரு காரியத்தை எதிர்நோக்கி கொண்டு போகிறது. இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது என்பதை இந்த நாட்களில் வேத வல்லுநர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே காணப்படுகிறதான அறிவியல் மேதைகள் விஞ்ஞானிகளும் கூட சொல்கிறார்கள், இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று நேரிடப் போகிறது என்று. இதை நாமும் கூட அறிந்திருக்கின்றோம். நாம் செய்தித்தாள்களின் வாயிலாக கூட சில காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 2012 ஆண்டினுடைய முடிவுக்குள்ளாக இந்த பூமிக்கு ஏதோ ஒரு அழிவானது காத்திருக்கிறதாக எல்லாரும் நம்புகின்றார்கள். ஏனென்றால் சூரியனிலிருந்து ஒரு புயலானது ஆரம்பிக்கப் போகிறதாகவும், அந்த புயலின் மூலமாக மனிதனுக்கும் ஆகாய மண்டலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறதான விண்கலன்களுக்கும் சேதம் ஏற்படுவதாகவும் அதை சொல்லியிருக்கின்றார்கள். இது வந்து ஒரு சாதாரண ஒரு காரியமாக நாம் இதை எடுத்துவிட முடியாது. எல்லா காலத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறதான ஒரு காரியம்தான், எல்லா நாட்களிலும் எல்லா ஜனங்களும் ஊழியக்காரங்களும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்று நாம் நினைக்கின்றோம். இதை விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். சூரியனிலிருந்து ஒரு புயலானது ஆரம்பிக்கின்றது. வானத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறதான விண்கலன்கள் எல்லாம் இந்த புயலின் மூலமாக கீழே விடும் என்று சொல்கிறார்கள். நீங்களே அறிந்திருப்பீர்கள், சில வருடங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஸ்கைலாப் ஆனது கீழே பூமிக்கு விழப்போகிறது. இதை அறிந்து கொண்ட போது எல்லா பகுதியில் இருக்கிறதான ஜனங்களும் கூட பயந்தார்கள். இது எந்த பகுதியிலே விழுமோ அந்த பகுதியில் ஒரு பெரிய சேதம் ஏற்படும் என்பதை நினைத்து பயந்தார்கள். ஒரு ஸ்கைலாப் அல்ல, ஆயிரக்கணக்கான ஸ்கைலாப் போன்றதான விண்கலன்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேக பெரிய பெரிய கற்களும் கூட அவைகள் சுற்றி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கற்களும் 2 டன், 5 டன், 10 டன் எடையுள்ள கற்கள் எல்லாம் சுத்தி கொண்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள், இந்த சூரியனுடைய புயலினுடைய வேகத்தின் மூலமாக அவைகள் பூமிக்கு வந்துவிடும். இதன் மூலமாக பலதரப்பட்டதான சேதங்கள் ஏற்படும், தகவல் தொடர்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு போய்விடும். இந்த சூரிய வெப்பத்தின் மூலமாக, இந்த வெப்பமான காற்று அடிப்பதன் மூலமாக மனிதனுக்கு பலவிதமான சேதங்கள் ஏற்படும் என்றெல்லாம் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது? பரிசுத்த வேதாகமம் கூட இதை ஆமோதிக்கிறது. நாம் வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 17 அதிகாரத்திலே நாம் படிக்கிற வேளையிலே சூரியனானது ஒரு பகுதி கருத்த கம்பளியை போல மாற்றப்படும் என்று படிக்கிறோம். இன்றைக்கும் கூட விஞ்ஞானிகள் சூரியன் ஒரு பகுதியானது கருத்து போய்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னொரு பகுதியானது சூரியனானது மிகுந்த சிகப்பான நிறபத்திலே மாறிக்கொண்டிருக்கிறது. இது என்ன என்று அவர்கள் அறியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். நானும் கூட ஒரு இந்த உலகமானது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒரு 3 CD வாங்கிட்டு வந்து இங்குள்ள பிலிவர்கிட்ட கொடுத்திருக்கிறேன். ஒரு உலகமானது, அதாவது நடக்கிறதோ இந்த வருடம் நடக்கிறதோ நடக்கவில்லையோ, இவைகள் பரிசுத்த வேதாகமத்தின்படி நடக்க வேண்டியது. இதை நீங்களும் கூட அறிஞ்சு கொள்றது மிகவும் நலமா இருக்கிறேன். அது ஒரு VCD வாங்கி பாருங்க. அதாவது சூரியனானது எப்படி செயல்படுகிறது, அதிலிருந்து எப்படி வந்து ஒரு புயலானது ஆரம்பமாகிறது. ஒரு டிராக்ட் பிரதர், சூரியனானது அதிலிருந்து உண்டாகக்கூடியதான ஒரு நிறம் எப்படி சிகப்பா மாறுது, ஒரு பகுதியானது எப்படி அது கருமையாக மாற்றப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் மையமா வச்சுதான் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்க. இது ஒரு நெருக்கடியான ஒரு விஷயம். நாம் ஜீவிக்கிற காலங்கள் ஒரு பொல்லாத ஒரு காலங்களில் இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு காலங்களா இருந்தாலும் அந்த சர்க்குலர்ல குறிப்பிட்டிருக்கிறதான காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வருகைக்காக வேண்டி நம்மளை தகுதிப்படுத்திக்கணும், பரிசுத்தப்படுத்திக்கணும். இதுதான் அதனுடைய மைய பொருளா இருக்கிறது. ஆகவே இந்த உபவாச காலங்கள் நமக்கு ஒரு பாரமான காலங்களா இருந்துடக்கூடாது. என்ன இவ்வளோ 7 நாட்கள் போட்டுட்டாங்களே, இது எப்படி அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கவும், நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளவும், நம்மை ஆராய்ந்து பார்க்கவும், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும், நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான விலையேறு பெற்றதான நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களை நம்ம அலட்சியமா நம்ம எண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஒருவேளை கர்த்தருடைய வருகை என்பது நமக்கு ஒரு கண்ணியாக கூட காணப்படலாம். 91வது சங்கீதம் 16வது வசனத்தை
தயவு செய்து படியுங்கள். Psalm 91, verse 14. நீடித்த நாள்களால் 16. நீடித்த நாள்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life will I satisfy him and shew him my salvation. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life will I satisfy him and show him my salvation. இந்த சங்கீதம் மோசேயினுடைய சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. This psalm is called as a psalm of Moses. இந்த சங்கீத புத்தகத்திலே காணப்படுகிறதான 150 பகுதிகளும் தாவீதினால் எழுதப்பட்டது என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. All the 150 psalms seen in this word of God, we should not presume that they have been composed by David. 150 சங்கீதங்களிலே மொத்தத்திலே 73 சங்கீதங்களை மாத்திரமே தாவீதினால் உரைக்கப்பட்டதான ஒரு சங்கீதமாயிருக்கிறது. Out of a total of 150 psalms, in total only 73 psalms have been composed by David. மற்ற சங்கீதங்கள் மோசேயினுடைய சங்கீதங்கள் என்றும் ஆசாபியினுடைய சங்கீதங்கள் என்றும் கோராகின் புத்திரருக்கு உபயோகிக்கப்பட்டதான சில பாடல்கள் என்றும் தனித்தனியாக பிரித்து எழுதப்பட்டதா இருக்கிறது. The rest of the psalms were composed independently by the sons of Korah and the psalms are composed by Moses like that. மோசேயின் மூலமாக 3 சங்கீதங்கள் பாடப்பட்டது. அது 1st சங்கீதம், 90th சங்கீதம், 91st சங்கீதம். இந்த 3 சங்கீதங்களும் இது மோசேயின் மூலமாக சொல்லப்பட்ட காரியங்கள் தான். Totally there were 3 psalms which were composed and sung by this Moses. Of this, the 90 and 91st psalms were by him. இந்த சங்கீதம் என்று சொல்வதற்கு எபிரேய பாஷையிலே தெகிலீம் என்கிறதான ஒரு பதமானது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. So in Hebrew language, Tehillim is that word which represents this word psalm. இந்த தெகிலீம் என்று சொல்வதற்கு துதிகள் என்பதுதான் அர்த்தமாயிருக்கிறது. And the meaning of this word Tehillim is praises. இந்த 150 சங்கீதங்களும் கர்த்தரை துதிக்கக்கூடியதான ஒரு துதியாக காணப்படுகிறது. All the 150 psalms happen to be the songs of praise to the Lord. அந்த நாட்களிலே ஜீவித்ததான பக்தர்கள், பரிசுத்தவான்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ததான நன்மைகள், அவர்களை நடத்தி வருகிறதான பாதைகளை அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே துதியை ஏறெடுப்பதற்காக பாடப்பட்டதான பாடல்கள் தான் இவைகளாயிருக்கிறது. In those days the saints of God, they were composing these songs remembering in mind the ways in which the Lord had guided them and also the benefits they received from the Lord. They happened to be these songs. வேத பண்டிதர்கள் இந்த சங்கீதத்திற்கு இருதயத்தின் புல்லாங்குழல் என்று சொல்கிறார்கள். And the Bible scholars call this song as a pipe or the harp of the heart. ஏன் இந்த சங்கீதத்திற்கு இருதயத்தினுடைய புல்லாங்குழல் என்கிறதான ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. Why this song is called as a pipe of that heart? யாராவது மொபைல் வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து மொபைல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும். நீங்க ஆன் பண்றீங்க, அது வந்து ஸ்பீக்கர்ல வந்துட்டு இருக்கு, தயவு செய்து ஆஃப் பண்ணி வைங்க. இந்த சங்கீதம் இருதயத்தினுடைய புல்லாங்குழல் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? Why this psalm is called as a pipe of that harp? ஒரு புல்லாங்குழலிலிருந்து சத்தமானது வருகிற வேளையிலே அந்த சத்தமானது மிகவும் இனிமையாக காணப்படுகிறது. So when that sound is coming out of that pipe, you know, that is something mellifluous. இந்த சங்கீதங்களும் கூட இருதயத்தினுடைய புல்லாங்குழலாய் காணப்படுகிறது. Yeah, these songs happen to be really the heart, the pipe of that heart. கர்த்தர் அவர்களை நடத்தக்கூடியதான பாதைகளை தங்களுடைய இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து தேவனை அவர்கள் துதிக்கின்றார்களே, இது ஒரு புல்லாங்குழலினுடைய ஒரு ஓசையாய் காணப்படுகிறது. Right from the depth of the heart, you know, these saints of God are praising God. That happens to be the sweet and the mellifluous voice of that pipe. இந்த 91st சங்கீதத்திலே பலவிதமான வாக்குத்தத்தங்கள் நிரம்பி இருக்கிறதை நாம் அறிகின்றோம். We know very well that in this Psalm 91 there are different types of promises. நாம் இந்த சங்கீதத்தை மனப்பாடமாக அறிந்ததான ஒரு ஜனங்களாக இருக்கிறோம். And we actually know by heart, by memory, this entire Psalm 91. இவைகள் பலவிதமான வாக்குத்தத்தங்களால் நிரம்பி இருக்கிறது. நிரம்பி இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தின் அடிப்படையிலே தான்
இந்த சங்கீதம் காணப்படுகிறது. This particular psalm is full of different promises. In spite of that, all these are focused upon, they center around one particular meaning. தேவத்தினுடைய சட்டையின் நிழலிலே வந்தடைகிறதான ஆவிக்குறிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இந்த வாக்குத்தத்தங்கள் தான் தொண்ணுத்தோராவது சங்கீதமாயிருக்கிறது. And the promises which the Lord has given to the people of God who have found a refuge under the wings of the Lord, that is Psalm 91. இந்த தொண்ணுத்தோராவது சங்கீதம் பதினாறாவது வசனம் ரெண்டு வாக்குத்தத்தை அடிப்படையாக காணப்படுகிறது. The 16th verse of this 91st psalm has got at its basis two promises. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. With a long life will I satisfy him. இந்த இடத்திலே நீடித்த நாட்கள் என்று சொல்லும்போது ஒரு பூரண ஆயுசை பற்றி நாம் படிக்கிறோம். So when we say that a long life, it represents a man with a full of days. ஆண்டவர் நமக்கு பண்ணுகிறதான வாக்கு என்னவென்றால் ஒரு பூரண ஆயுசை ஆண்டவர் நமக்கென்று ஒரு வாக்கு பண்ணுகின்றார். So what is that the promise that the Lord is giving to us? He is giving us a length of days. இரண்டாவது என் இரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன். And secondly, I will show him my salvation. என் இரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கின்றார். And the Lord says, I will show him my salvation. இந்த இரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? The Lord says here, I will show him my salvation. What is the meaning of these words? நான் அவனோடு கூட இருந்து அவனுக்காக நான் கிரியை செய்வதை அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். And they themselves will understand and see that I am with him and I am doing things for him. என் இரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்ற இந்த வார்த்தை எந்த விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விவரிக்கின்றேன். I would like to tell you in which sense this sentence is written, I will show him my salvation. இந்த 91வது சங்கீதத்தை பல பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். We can divide this Psalm 91 in different portions. மூன்றாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் நாம் படிக்கிற வேளையிலே, When we read from verses 3 to 6, அங்கே சாத்தானுடைய தாக்குதலை பற்றி எழுதியிருக்கிறது. And here we read about the attack by the devil. இந்த தாக்குதலிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். And God is giving the promise saying, from these attacks of the devil I will preserve you. ஏழாவது எட்டாவது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, As we read the verse as 7 and 8, அங்கே சில விரோதிகள் இருக்கிறதாக நாம் படிக்கின்றோம். Then we read about a few enemies against us. 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, வாதை இருப்பதாகவும் அந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாதும் என்றும் என்று சொல்கின்றார். Verses 9 and 10, the Lord says that there are certain plagues but they will not come near your dwelling. 11வது 12வது வசனத்தை நாம் படிக்கும்போது, உன் வழிகளிலெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பேன் என்று சொல்கின்றார். Verses 11 and 12, I will be with you in all your ways and I will bear you and carry you. 13வது வசனத்தை நாம் பாசிக்கிற வேளையிலே, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்தாலும் பாலசிங்கத்தின் வலு சர்பத்தையும் நீ மிதித்து போடுவாய் என்று சொல்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத மனிதர்களுடைய கூட்டத்திற்கு நான் உன்னை தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். So verse 13, you will tread upon the lion and the adder, and you will upon the young lion and the dragon, you will trample over. In other words, I will keep you from the company of evil men. 14வது 15வது வசனத்திலே, நான் உன் ஜபத்திற்கு பதிலளிப்பேன், உன்னை நான் விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். 14 and 15th verses, I will hear your prayer and I will deliver you. நான் உனக்கு இரட்சிப்பை என் இரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். And finally he says, I will show you my salvation. நான் உன்னோடு கூட இருந்து உனக்காக கிரியை செய்வதை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதுதான். And the meaning is, I will be with you and I will do things for you and you yourself will perceive that. இந்த வேத வசனம் ரெண்டு பெரும் வாக்குத்தத்தங்களால் நிரம்பி இருக்கிறது. And this particular word of God is containing two important promises. நாம் இருக்கிறதான நேரத்துக்கு தருந்தார் போல் இந்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு மிகவும் சுருக்கமாக நான் சொல்கின்றேன். So according to the time that is available before us, I will briefly touch upon the meaning of these two. முதலாவது, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தி. So the first point is, with a long life will I satisfy you. திருப்தி ஆக்கி என்று சொல்லும்போது அதிலே ஒரு குறையும் இல்லை, பூரணமாய் ஆண்டவர் கொடுப்பதை நாம் படிக்கலாம். So when the Lord says, I will satisfy you, in other words, it lacks nothing. The Lord is giving it in its entirety and fullness. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களிலே ஒன்றுதான் பூரண ஆயுசு என்று சொல்வது. One of the blessings which the Lord God is giving to his children is a long life. நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு
பலவிதமான பலவிதத்திலே ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்ததாக நம்ம வயதிலே படிக்கின்றோம். In the word of God, as we turn the pages, we understand that to the different people of God, God is extending life to them. தொளாயிரத்தி அறுவத்தியாயின்து வருடங்கள், தொளாயிரத்தி முப்பது வருடங்கள் இப்படியெல்லாம் மனிதன் ஜீவனோடு கூட காணப்பட்டிருக்கிறான். Nine hundred and sixty-five years, like that a man had been living on this earth. வேதத்திலே நோவாவை பற்றி நாம் படிக்கும்போது அவன் ஐநூறு வருடங்கள் உயிரோடு இருந்து அவன் குமாரர்களைப் பெற்றான் என்று நாம் வாசிக்கிறோம். In the word of God, as we read the life history of this Noah, he was alive on this earth for 500 years, begetting children. ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்திரண்டாவது வசனத்திலே நாம் படிக்கிறோம். Genesis 5:32. அவன் ஐநூறாவது வயதிலே அவன் சேம்காம் யாபேத் என்கிறவர்களை அவன் பெற்றெடுக்கிறான். And when he was 50, he begat a Shem, Ham and Jabet. ஆண்டவர் அவர்களுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்துக்கொண்டே இருந்தார். And the Lord was adding more number of days to them. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த ஆயுஷ் காலங்களானது குறைக்கப்பட்டுக்கொண்டே போகிறது. But as days passed by, the lifespan of people got reduced. ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் படிக்கும்போது, When we read Genesis 6:3, என் ஆவி மனிதனோடு கூட போராடுவதில்லை, அவன் இருக்க போகிறதான நாட்கள் 120 வருடம் தானே என்று ஆண்டவர் சொல்கிறார். And the Lord is telling, my spirit will not always strive with men, his days shall be 120 years. நாம் தொண்ணூறாவது சங்கீதத்திலே 8:9-10 வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, In the Psalm 90, when we read 8:10-12, எங்களுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியினால் 80 வருடம் என்று சொல்கிறார். And he says here, the days of our years are 60 years and 10, but by reason of strength it can be 40 years. 120 வருடமானது இப்போது 70 வருடமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. So that 120 years span is now reduced to 70 years. முப்பத்தியொன்பதாவது சங்கீதத்திலே ஐந்தாவது வசனத்தை நாம் படிக்கும்போது, Psalm 39:5, எங்கள் நாட்களை நாலு விரற்கடை அளவாக்கினீர் என்று நாம் படிக்கின்றோம். And here we read that you have made my days as a hand breadth. ஏன் எங்களுடைய நாட்கள் நாலு விரற்கடை, அதாவது கொஞ்ச காலமாய் மாற்றப்பட்டது? Why our the lifespan is reduced for a short while, that is a hand breadth. முப்பத்தியொன்பதாவது சங்கீதம் பதினோராவது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When we read Psalm 39:11, ஒரு மனிதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுடைய ஆயுஷ் நாட்களை குறைத்து போடுகிறார். And the Lord is reducing that lifespan, the days of his life, because of the iniquity he commits. அந்த பதினோராவது வசனத்தை தயவு செய்து படியுங்கள். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல அடிய பண்ணுகிறீர், நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயே. When thou with rebukes dost correct man for iniquity, thou makest his beauty to consume away like a moth, surely every man is vanity. அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறீர். When you with rebukes do correct man for iniquity, you make his beauty to consume away like a moth. அவன் வடிவை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறீர். And you are making his beauty to be consumed away like a moth. அது என்ன பொட்டரிப்பு என்று சொல்வது? பூச்சி அரிப்பது போல அவருடைய ஆயுஷ் காலங்கள், அவருடைய வாழ்க்கையானது அழிக்கப்படுகிறது. In other words, his life, his existence on this earth is eaten away as an insect would eat away a thing. அவருடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போவதற்கு காரணம் என்னவென்றால், அது அவர்களுக்குள்ள இருக்கிற அக்கிரமம் அல்லது பாவம் என்று நாம் சொல்லலாம். What is the reason that the days of the life of a man is being reduced? It is because of the wickedness and evil in him. மனிதனுடைய ஆயுஷ் காலம் ஆரம்பத்திலே 965 வருடங்கள் உயிரோடு இருந்தான். So in the beginning, you know, the lifespan of a man was 950 years. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஆயுஷ் நாட்களானது குறைக்கப்பட்டு 70 ஆண்டுகளிலே வருகிறது. So after that slowly the life span got reduced and got down to 70 years. இதற்கு பரிசுத்த வேதாகமம் சொல்கிற காரணம் என்னவென்றால், அவர்களுடைய அக்கிரமம், அவர்களுடைய பாவங்களின் மூலமாக கர்த்தர் மனுஷனுக்கு ஆயுஷ் நாட்களை குறைத்து விடுகிறார் என்பதுதான். The reason the Holy Scripture gives for this reduced lifespan is that wickedness and sin committed by man. ஆனால் ஆண்டவர் நமக்கு பண்ணுகிறதான வாக்குத்தத்தம் என்னவென்றால்,
நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்பது. But what is that the promise that the Lord is giving to us? He says, I will satisfy you with a long life. நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஆண்டவர் காலங்களை கூட்டித் தருவதற்கு சித்தமாயிருக்கிறார். So the Lord is willing and desirous to add more days to our life on this earth. ஒருவேளை இந்த மாதத்திலே பலவிதமான வியாதிகள், மிகவும் ஒரு மோசமான வியாதிகள், மரணத்துக்கு கொண்டுபோகு கூடியதான ஒரு சூழ்நிலையும் கூட காணப்படலாம். Probably in this month, different types of sicknesses, that is sickness which may lead us to the verge of death may come. நம்முடைய ஆயுசு உளவுதானோ, முடிந்து போய்விடுமோ என்று நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். And probably some of us may be wondering whether our life would come to that close with us. ஆனால் கத்தர் பண்ணுகிறதான வாக்குத்தத்தம் என்னவென்றால், உனக்கு ஆயுசு நாட்களை தருவேன் என்பதுதான். But what is the promise God is giving to us? I will lengthen your days. இன்றைக்கு அனேக தேவத்தினுடைய ஜனங்கள் இருதயத்திலே ஒரு கேள்வியானது காணப்படுகிறது. And in these days, in the hearts of many of the people of God, there is a question like this. பாவத்தின் மூலமாக மனிதனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போகிறது என்பது ஒரு நாம் அறிந்த காரியங்கள். This is something which we know very well, that because of sin and iniquity, the lifespan of a person gets reduced. இருந்தபோதிலும் ஆவிக்குறியவர்களாகிய நாம் நம்முடைய மனதிலே பல காரியங்களை நாம் நினைக்கின்றோம். In spite of that, we who are spiritual, we are thinking about so many things in our mind. நான் ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய பாவி இல்லையே, ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு குறைபாடு உள்ளவனாய்த்தான் இருக்கிறேனே, ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கோ என்னுடைய குடும்பத்திலோ நேரிடுகிறது என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். And we may be thinking, see, after all, I am not a vile sinner. There may be some mistakes and shortcomings. Then, why this a problem in my life, in my family? அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எந்தெந்த குறைபாடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறதான எந்தெந்த குறைபாடுகளின் மூலமாக அவருடைய ஆயுசானது குறைக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். Beloved people of God, quoting the scriptural incidences, I would like to tell you what are the different sins and the reasons by which the lifespan of a people got reduced. நாம் எரேமியாவின் புஸ்தகம் 17 அதிகாரம் 11 வசனத்தை நாம் படிக்கும்போது, Jeremiah 17:11, அநியாயமாய் ஐசூரியத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயம் காத்து கொஞ்சி புரியாமல் போகிற கவுதாரிக்கு சமமானவனாயிருக்கிறான். As the partridge sits on eggs and hatches them not, so is he that gets riches and not by right. அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பான். He shall leave them in the midst of his days, and at his end he shall be a fool. இந்த இடத்திலே பாதி வயதிலே போகிறதான ஒரு மனிதனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. So here it is written about a man who is dying in the middle of his age. அநியாயமாய் ஐசுவரியத்தை சம்பாதிக்கிற ஒரு மனிதன். And a person who is getting riches in the wrongful way. முட்டையிடுகிறது, அவையும் கூட காக்குகிறது, ஆனால் குஞ்சி பொறிக்காமல் போகிறதான கவுதாரிக்கு ஒப்பாயிருக்கிறான். See, that is something comparable to that partridge which lays the egg, it hatches them but it doesn't bring forth the young one. அருமையானவர்களே, அநியாயமாய் ஐசுவரியத்தை நாம் சம்பாதிக்கும்படிக்கு நினைக்கக்கூடாது. Yeah, beloved people of God, we should not aim to gain the riches in the wrong way. வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கலாம். We may have that thought that we must go ahead in our life. ஐசுவரியத்தையும் சம்பத்தையும் நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கலாம். Yeah, we may have that desire, the intention to get more wealth and money. இவைகளெல்லாம் இருப்பது மிகவும் நல்லதுதான். Yeah, it's all after all good to have these purposes. ஏனென்றால் அவைகள் இருந்தால் தான் நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்த முடியும். Because when we have that money and wealth, we can have a higher standard of life for us and family. அதே நேரத்திலே அநியாயமாய் சம்பாதிப்பதை ஆண்டவர் எந்த விதத்திலும் அவர் விரும்புகிறவர் அல்ல. But at the same time, if we are accumulating wealth in the wrong way, God doesn't approve that. உலக ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எப்படியாயினும் அவர் சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். Look at the worldly people, they want to by some crooked way, they want to become wealthy. ஏனென்றால் அவர்களுக்கோ ஒரு மெய்யான தெய்வத்தை பற்றியோ நித்தியத்தை பற்றியோ அவர்கள் அறிவில்லாதவர் காணப்படுகிறார்கள். The reason is that the worldly people do not have the correct knowledge about the living God and about eternity. ஆனால் நம்மை பொறுத்த மட்டிலே ஒரு மெய்யான தெய்வத்தை பற்றி அறிவுடையவர்களாயிருக்கிறோம். But as far as we are concerned, we have knowledge about that eternal God. சத்தியத்தை பற்றி அறிவுடையவர்களாயிருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்தை பற்றி அறிவுடையவர்களாயிருக்கிறோம். We have got the knowledge about the kingdom of God, about the truth. இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய மனதிலே வைத்திருந்து நாம் அநியாயமாய் சம்பாதிப்போமானால் அது நம்முடைய ஆயுசு நாட்களை குறைத்து போட்டுவிடும். Keeping all that in our mind and yet if we are accumulating wealth in the wrong way, it will shorten our life. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21 அதிகாரம் 6 வசனத்தை நாம் படிக்கிற வேளையில், Proverbs 21:6, பொய்நாவினால் பணத்தை சம்பாதிக்கிறவன் சாவை தேடுகிறவன்
விடுகிறதனுடைய ச்வாசத்தைப் போல இருக்கும் என்று நாம் படிக்கிறோம். We read the getting of a treasures by a lying tongue is a vanity tossed to and fro of them that seek death. பொய்யினாவினால் பணத்தை சம்பாதிக்கிறவன் சாவை தேடுகிறவனுடைய ச்வாசத்தைப் போல இருக்கும். And he that is searching for a treasure by a lying tongue is like a person that is seeking death. சாகப்போகிறதான ஒரு மனுஷனை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சுகுவோம். And we will discern what will be the condition of a person at the verge of death. அவனுடைய ச்வாசமானது இழுத்துக்கொண்டிருக்கிறதான நேரத்திலே, இன்னும் கொஞ்ச நேரத்திலே, அல்லது இன்னும் சில நாட்களிலே போயிருவாருன்னு நாம்ல திருமானம் பண்றோம். And that person on that deathbed, you know, as he is gasping for breath, we will understand he will be no more shortly. அதுபோல அநியாயம் பண்ணி போய்சொல்லி நாம் சம்பாதிக்கிறதான வேளையிலே இது நம்முடைய ஆயுச நாட்களை குறைத்து போட்டுவிடுகிறது. Similarly, when we tell a lie and then gather money in the wrong way, that will shorten our existence. இதற்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அநேகருடைய வாழ்க்கையை நாம் சொல்லலாம். And we can quote many people's experience out of the word of God for this. வேதத்திலே ஆபிரகாம், யாக்கோபு போன்றவர்கள் இவர்களெல்லாம் ஒரு உன்னதமான நிலவரத்தில் இருந்தவர்கள்தான். In the word of God, we see about Abraham and Jacob, they were all with a high standard of life. ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தினுடைய தகப்பன் என்று அடைக்கப்பட்டார். And Abraham is called as the father of faith. யாக்கோபு இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தெய்வத்தினுடைய சந்ததியை உண்டாக்குவதற்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராயிருந்தார். And this man Jacob, you know, was a person chosen by God so that he may procreate a chosen generation for God. இவர்களுடைய வாழ்க்கையிலே சில பொய்யான காரியங்கள் காணப்படுகிறது. In their life also there were some vanity. ஆபிரகாம் அபிமெலேக்கின் இடத்திலே சொல்கிறான், தன்னுடைய மனைவியை பார்த்திபளின் சகோதரி என்று சொல்கிறான். To Abimelech, Abraham says, looking, pointing out his wife, she is my sister. அவன் சகோதரி என்று சொன்னது ஒரு விதத்திலே அது சரி என்று அவன் ஒத்துக்கொள்கிறான். In a way it is right that she happened to be his sister. ஆனால் இந்த அபிமெலேக்கின் இடத்திலே ஆண்டவர் அவன் இடத்திலே எச்சரிக்கிறார். But the Lord is warning this Abimelech. இது வேறு ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறார் என்று சொல்கிறான். And the Lord says she is a wife of another person. நான் சுத்தமான கைகளோடு கூட இதை செய்தேன் என்று சொல்லி இந்த ஆபிரகாமனுடைய மனைவியை அபிமெலேக்கு அனுப்பி வைக்கிறார். So that Abimelech is saying, see with the integrity of my heart only I did it and he sent away that wife of Abraham. இந்த அபிமெலேக்கு சாராளை அனுப்புகிறதான நேரத்திலே அவளை கடிந்து கொண்டு அனுப்புகிறதாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். And when he was sending away this Sarah from him, Abimelech is cursing her and sending her away. வேதத்திலே ஆபிரகாமனுடைய ஆயுச நாட்களைப் பற்றி படிக்கும்போது அவன் 175 ஆண்டுகள் உயிரோடு இருந்தான் என்று படிக்கிறோம். And as we read about the lifespan of Abraham, he was there alive 175 years. ஆனால் அவனுடைய தகப்பனாகிய தேரோகு ஆண்டவரை அறியாதவனாய் இருந்தாலும் 205 ஆண்டுகள் அவன் உயிரோடு இருந்திருக்கிறான். 205 ஆண்டுகள் உயிரோடு இருந்திருக்கிறான். And his father Terah, even though he was an idolater, he lived 205 years. இந்த ஆபிரகாமனுடைய ஆயுச நாட்கள் குறைந்திருக்கிறது. See here the life of this Abraham getting reduced. இப்படியே நாம் யாக்கோபை பற்றி நாம் படிக்கிற வேளையிலே, And similarly when we read about Jacob, அவனும் கூட போய்சொல்லி ஆசீர்வாதங்களை அவன் சம்பாதிக்கிறவனாயிருக்கிறான். He also was a deceitful man and he gathered wealth out of them. இந்த யாக்கோபு தன் பார்வோன் இடத்திலே சொல்லும்போது இவ்விதமாக சொல்கிறான். And when he is speaking to Pharaoh, this Jacob says, என்னுடைய பிதாக்களைப் போல எனக்கு ஆயுச நாட்கள் காணப்படவில்லை. And my life is not extending up to the length of my father's. என்னுடைய ஆயுச நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலவுமாயிருக்கிறது என்று சொல்கிறான். And he says that the days of the years of my life are few and full of sorrow. அப்ப ஆயுச நாட்கள் குறைக்கப்பட்டதற்கு காரணம் அவர்கள் அநியாயமாய் சம்பாதித்தபடியினால். So why the lifespan got reduced here? It is because they have gotten wealth by the wrong way. அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களாகவே தங்களுடைய ஆயுச நாட்களை குறைத்துக் கொள்கிறார்கள். So whosoever is gathering money in the wrongful way, they are reducing their lifespan here. நமக்கு தேவைகள் என்னவா இருந்தாலும் அதற்காக வந்து ஒரு குறுக்கு வழியை நாம் சம்பாதிக்க கூடாது. Whatever be our urgent need, we should not grow in that shortcut. அப்படி நாம் குறுக்கு வழியை சம்பாதிப்போமானால் அது நமக்கு ஒரு சாபத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். If we are using that shortcut to gain money, that will bring only curse upon us. நீதிமொழிகளின் புத்தகம் 10:2 நாம் படிக்கிற வேளையிலே, Proverbs 10:2, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். Treasures of wickedness profit nothing, but righteousness delivers from death. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். Treasures of wickedness profit nothing, but righteousness delivers from death. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதான அநியாயத்தினுடைய திரவியங்கள் என்று வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of the treasures of wickedness? லஞ்சம் வாங்கி, வட்டிக்கு வாங்கி பணத்தை சம்பாதிப்பது,
அது மரணத்தை உண்டாக்கும். So getting usury and then getting the bribe and the gift, you know, that will bring only death. இன்றைக்கு லஞ்சம் வாங்குவது ஒரு வேளை அது நமக்கு ஒரு சந்தோஷமாகத் தோன்றலாம். And these days, you know, getting the bribe may appear to be a joyful experience. அருமையானவர்களே, இது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு சாபத்தைக் கொண்டுவருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. Beloved people of God, we should not forget that this brings a curse in our home. உங்கள் அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் ஒரு வேளை அவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கலாம். And probably your co-workers, your colleagues may be like this. ஆகவே அவர்கள் இருக்கிறபடினால் நாமும் இருக்க வேண்டும் என்பது அல்ல. But it doesn't mean that you should follow their step. அவர்களின் மத்திலே நாம் ஒரு நல்ல ஒரு சாட்சியோடு நாம் விளங்க வேண்டிதா இருக்கிறது. But among those people, it is imperative that we have a good testimony. நான் இருந்ததான சபையிலே ஒரு ஒரு விஸ்வாசியை நான் அறிந்திருக்கிறேன். In the church where I was serving the Lord, I know about a believer. அவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். He was employed in that forest department. அவர் ஆரம்பத்திலே அவர் ஒரு ஒரு கிளார்க்காய்த்தான் காணப்பட்டார். In the beginning, you know, he joined the service as a clerk. அவர் மற்ற ஜனங்களுக்கு சம்பளம் போடக்கூடியதான உத்தியோகமானது அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. And his job was to dispense the monthly salary to the co-workers. மாத சம்பளம் மற்றவர்களுக்கு போட வேண்டுமானாலும் கூட அவருக்கு லஞ்சம் கொடுத்தாதான் போடுவார். And even though that monthly salary is to be given to them, you know, he will be granting that salary if he is paid a bribe. அவர் நம்முடைய சபையில் இருக்கிறதான ஒரு விஸ்வாசி. அந்த சபையில் அவர்தான் தலைமை ஆசிரியர், சண்டே கிளாஸ் தலைமை ஆசிரியரும் கூட. And he happened to be one of the believers in our church, and he happened to be the Sunday class headmaster also. இவர்கள் வேலை செய்வதற்கு ஏற்றதான சம்பளத்தை அரசாங்கமானது கொடுக்கிறது. See, the government is paying the monthly salary to the workers. இந்த சம்பளத்தை எழுதி போடுவதற்கு கூட இவர் லஞ்சம் கொடுத்தால்தான் அவர் செய்வார். And when he is passing that bill, you know, he has to be paid the bribe. ஒரு நாள் அந்த அந்த இடத்திலே வேலை செய்கிறதான ஒரு வாட்ச்மேன் என்னை பார்க்கும்படிக்கு வந்தார். One day that watchman serving in that department came to see me. எனக்கு ₹300 வரவேண்டிதா இருக்கிறது. அதை நான் கேட்கிறேன், அவர் தரமாட்டேன் என்று சொல்கிறார். See, that ₹300 is due to me, but this man is refusing to grant it. அந்த ₹300க்கென்று ₹75 கொடு, அப்பதான் நான் உனக்கு எழுதி கொடுப்பேன் அப்படின்னு. And he says, you give me ₹75 as a bribe, then only I grant that ₹300. அதே நேரத்திலே நல்ல ஐசூரியத்தை அவர் சம்பாதித்த ஒரு நபரா இருந்தார். But at the same time, you know, he was a man very rich. எங்கெங்கெல்லாம் இடமோ வீடு வேண்டுமோ அங்கெல்லாம் அவர் சேமித்து வைத்திருந்தார். So wherever he wanted to own a house or a piece of a plot, he had all that. கடைசியாக அவர் ஒரு நல்ல ஒரு பதவியிலே ஒரு உத்தியோகத்திலே அவர் வந்து சேர்ந்தார். And finally, you know, he got his promotion and was occupying a most important place. ஆனாலும் கூட அவர் தன்னுடைய தவறான பழக்க வழக்கத்தை அவர் விட்டுவிடவில்லை. But yet he did not shed his evil habit. அவருடைய சரீரத்திலே மிக ஒரு கொடூரமான ஒரு blood cancer அவருடைய சரீரத்திலே ஏற்பட்டது. See, something incurable, that blood cancer attacked him in his body. அவருக்காக வேண்டிய உபவாசத்தை ஜெபிக்கும்படிக்கு ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எல்லாரும் அவருடைய வீட்டிற்கு சென்றிருந்தோம். We the servants of God, we all went to his house to pray for his healing. சில விசுவாசிகளும் கூட அவருக்காக வேண்டி ஜெபிக்கும்படிக்கு வந்திருந்தார். Some other believers also accompanied us to pray for him. அப்பொழுது ஒரு நபர், எனக்கு அவரைப் பற்றி தெரியும், அப்பொழுது ஒரு நபர், தெரியாத ஒரு நபர் தீர்க்கதரிசனம் சொல்கின்றார். At that time, you know, one person was giving a word of prophecy. அநியாயமாய் வாங்கினதான பணத்தை எல்லாவற்றையும் நீ திரும்ப கொடுத்துவிடு, நான் உன்னை குணமாக்குகிறேன். All that money you have got in the wrong way, you give it back, I will heal you. இந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் நானும் கூட அவர்கிடத்தில் ஒன்னு சொல்லவில்லை. And till that prayer was over, I did not speak a word to him. ஜெபமெல்லாம் முடிஞ்சிட்டு பிற்பாடு நான் அவரிடத்திலே தனியாய் கூப்பிட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்னேன். The prayer was over, then I spoke to him personally, I told him this. ஏற்கனவே உன்னுடைய அலுவலகத்தில் உள்ள ஒரு நபர் என்னிடத்திலே வந்து சொன்னார் என்பதையும் சொன்னேன். I told you, see, already one of your co-workers came to me and told me about you. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த காரியத்தை, இந்த தவறான காரியத்தை விட்டுவிடுங்கள் என்று சொன்னேன். And then I told you, see, the Lord had promised you, you just put away that evil habit. அவர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாதவராயிருந்தார். He was unwilling to receive this advice. இந்த கேன்சர் வியாதியின் மூலமாக எதையெல்லாம் அவர் சம்பாதித்தாரோ எல்லாவற்றையும் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக எல்லாத்தையும் இழந்து போனார். So whatever he had accumulated in the wrong way, he had to spend for getting cured from cancer. கடைசியாக அவருக்கு ஒரு வீடும் இருந்தது, அந்த வீட்டையும் அவர் விற்றுவிட்டார். Finally, there was a home left for him, he had to sell away even that. ஒன்றும் இல்லாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலவரத்திற்கு வந்திருந்தார். See, a wretched state where he did not have anything, he landed. அநியாயமாய் வரக்கூடியதான வருமானங்கள் எதுவாயிருந்தாலும்
nyayamai varakudidana varumanathayum avigal veliyae kondu poi vidum. And see that money, ill-gotten wealth will drive away that wealth which we have in the righteous way. Oru vela ippodhu adu namakkor periyasandoshathai pola thonrinaalum mudivu adu oru saabamai kaanappadum. Probably right now that may appear as a source of joy but finally it will lead into a curse. Adutthadu irandavadaga prasangiin bustagam 7amadigaram 17avadhu vasanathai padikumbo. And then in Ecclesiastes 7:2. Minchina dustan kaalathirukkum unne marithu povan endu padikiro. And then we read a person very wicked will die before his time. Oru minchina dustanai irukkavan avan kaalathukku munnaaga avan setupoyivudugara. And a person who is very wicked beyond measure will die before his time. Parisutha vedagamathile dustan endu solvadarku palavidamana vilakkangal kodukappadukkara. In the word of God when we see a person as evil and wicked there are meanings behind it. Indha dustan endu solvadarku oru oru vilakkathai naan tarukkara. I give you one explanation for this. Neethimodigalin bustagam 17amadigaram 11avadhu vasanathai naan padikumbo. Proverbs 17:11. Dustan kalagathaye thedugiran endu naan padikiro. We see an evil man seeks only rebellion. Indha edathile dustan yaarukku opumayaga naan vasikindro. And who this evil man is compared to? Kalagathaye thedugiran kol solugiran avan oru dustanai kaanappadukkara. He is seeking only rebellion in other words a tail bearer he is a wicked person. Arumayanaavargale nam oru periyapavigalai oru vela illamal irukkala. Probably brother and we may not be vile sinner. Oru vela nam mattavulodu kodu opittu ivargalai pola alla naan paravaila endu ningal ungalai thettikollavara. And probably you may compare yourself to the person sitting next to you I am not as bad as he is. Anal dustanudaiya swabam kalagappaduthuvadan swabamai irukkara. What is the nature characteristic of an evil man creating confusion and rebellion? Indha kalagathai undagakudidana oru swabathayum kuda andavu muthilumaga aruvirukkara. And the Lord is abominating even this evil character of causing a rebellion. Galatiyarin bustagam 5amadigaram 10avadhu vasanathile apostolanagi Paul solugiraa. In Galatians 5:10 Saint Paul says. Ungalai kalakkugiravan eppudi pattavanai irundhalum avan adarkethadana oru aakkinai thirpay adaiwan endu solugindra. And he says whosoever it may be that is troubling you will get his due condemnation. 12avadhu vasanathile ungalai kalakkugiravan taripundu ponnal nalamai irukkum endu solugiraa. Verse 12 he says I would that they were even cut off which trouble you. Indha edathile tavarana ubadesathai satthiyathai solli kalakkugiravargalai padithana edhappadukkara. In this place you know Paul is mentioning about perverted doctrine preaching about others. Tavarana ubadesathai solli maatharam kalakkuvadala tavarana tagavalgalai solli mattavargalai kalakkuvadum kuda tavarana kaariyengal. Not only troubling others by this perverted doctrine but creating confusion in the minds of others by wrong news. Mattra janangal idaripogakudidana vidathile avargalai patti thimayana kaariyengalai parapadurungal. And never spread evil news about other people so that others are offended. Ippudi pattavargalukku vedam solugiradu adarkethadana aakkinai avargal adaiwargal. And the Bible says that to these people they will get their due reward condemnation. Parisutha vedagamam endu solvadu andavu namakku koduthirukkaraana oru vilakkai pondradu. See what is this holy word it is something like a lamp God has given to us. Indha vilakkai edukku kodukappadukkara endral namudaiya paadhyila namathavaraama nadakkaradukaga vendi andavu vilakkai koduthirukkara. Why the lamp is given to us so that we may not err in the way but go forward in the right way. Andavu vilakkai pondru veda vasanathai namakku koduthirukka nama idukku muranai nam jivikaravalaile engiyo oru edathal namathadumari vadaavendi daarukkara. The Lord has given to us the words of life like a light when we are ignoring it then we will stumble and fall somewhere. Kalagamana kaariyathai solugirabidinal namakkul idinal enna oru laabam yarpadukkara. When we are causing that confusion and rebellion by spreading the wrong thing what benefit do we have? Ungalidathile yaaraavudhu oru oru vandu kol solvargal anal avargalidathile keelungal idinal ungalukke edavudhu aadayam kadaikkara endu kettupparunga. Supposing somebody gives you some wrong news and he is a tail bearer ask him do you get any benefit out of that? Idinal avargalukkum aadayam illai ungalukkum aadayam illai. Neither that person is benefited nor you are benefited. Adheen erathile avargal aththumaviyam adithukolugirargal ungal aththumaviyamargal adithupottuvadukkara. At the same time you know they are corrupting their soul and they are destroying you.
ஆண்டவர் சபைக்குள்ளே நமக்கு ஒரு சகோதர ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதை எதற்காக? Yeah, within the church, the Lord has given us a closer fellowship, but for what he has given. உண்மையாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணையில்லையே என்று வேதத்திலே படிக்கிறோம். The Bible says, "Woe is that man who stands alone and is a fallen. There is nobody to lift him up." நம்முடைய ஜீவியத்திலே தோல்விகள், பலவீனங்கள், குறைபாடுகள் வருகிறதான நேரத்திலே ஒருவரை ஒருவர் தூக்கிவிடுவதற்காக தான் ஆண்டவர் இந்த சகோதர ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். Yeah, the Lord has given us this brotherly fellowship so that at the time when we fall, others may give us a lift. இதை விட்டுவிட்டு நாம் தவறான காரியத்தை சொல்லும்போது நம்மையும் மற்றவர்களை நாம் அளிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். And leaving this aside, when we are spreading cannot, then we are destroying others and us. பிசாசு என்று சொல்வதற்கு எபிரேய பாஷையிலே டயபோலோஸ் என்ற ஒரு பதம் காணப்படுகிறது. So for that word devil, you know, in Hebrew, that meaning the word is a diabolos. இந்த டயபோலோஸ் என்று சொல்வதற்கு பல விளக்கங்கள், அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. There are many meanings behind this word diabolos. ஒன்று கலக்குகிறவன் அல்லது கோல் சொல்லுகிறவன் என்ற அர்த்தம். The first meaning is a troubling others. In other words, evil speaking. அப்ப சரியா சொன்னால் பிசாசு என்ற ஒரு வார்த்தைக்கு வேறு ஒரு வார்த்தத்திலே சொல்லுவோமானால் கோல் சொல்கிறவர்கள், கலக்குகிறவர்கள். In other words, the devil has got a meaning in other people who are evil, the people who speak evil. பிசாசானவன் சபைக்குள்ள இப்படிப்பட்டதான நபர்களையும் கூட ஏற்படுத்தி வைக்கின்றார். So the devil is appointing such people also, you know, slanderers in the church. சாத்தான் சபையினுடைய அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்கின்றார்கள். The members of the satanic church, they are doing this. ஆவிக்குரிய சபைகளிலே அந்த சபையினுடைய வளர்ச்சியை தடை பண்ணும்படிக்கு அவர்கள் செய்கின்றார்கள். You know that device which those people do to stop that progress in the spiritual church. ஆவிக்குரிய சபைகளிலே நல்ல ஒரு விசுவாசிகளைப் போல இங்கே வந்து அமர்ந்து கொள்கிறார்கள். In the spiritual church, the satanic members come and sit as though they are fine. அவர்களும் நம்மை போல கைகளை தட்டி அவர்கள் பாடுகின்றார்கள். And they also like us, they cluster sand and sing aloud. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேலை என்ன? But what is the job assigned to them? ஒருவரை பற்றி ஒருவரிடத்திலே தூற்றுங்கள். And go slander about one person to the other person. இப்படி தூற்றுவீர்களானால் இந்த சபையானது ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதுதான். If you speak evil about one another, the church will be reduced to nothing. அருமையானவர்களே, பிசாசு செய்யக்கூடியதான ஒரு காரியத்தை நாம் செய்யும்படிக்கு பிரயாசப்படக்கூடாது. Oh, beloved people of God, what that devil is doing, let us not try to repeat it. ஒரு ஆவிக்குரிய விசுவாசி ஒரு குடும்பமானது காணப்பட்டது. And there was a spiritual family. குடும்பம், கணவனும் மனைவியும் மிகுந்த ஐக்கியமுடையவர்களாக இருந்தார்கள். The husband and wife were very close. அவருடைய கணவன் வேலை செய்யும்படிக்கு அவர் ஒரு வெளிநாட்டுக்கு சென்றார். And to work, you know, he went up, the husband went abroad. ஒவ்வொரு ஒரு மாதமும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு தேவையான சம்பளத்தை, பணத்தை அவர் அனுப்பி கொண்டிருந்தார். Every month he would be sending money to his wife and the children in here. இந்த சகோதரனுக்கு ஒரு தங்கையும் தாயாரும் காணப்பட்டார்கள். And this brother had a sister and a mother. தன்னுடைய மருமகள் மிகவும் நலமாய் இருக்கிறதை இந்த தாயார், அவருடைய மாமியார் பொறாமையுடையவர்களாக இருந்தார். The daughter in law was very well and the mother in law felt envious about that. என் மகன் வெளிநாட்டிலே போய் கஷ்டப்பட்டு சம்பாதித்து தேவையான பணத்தை அவன் அனுப்புகின்றான். See, my son has gone abroad, he is laboring and sending that money to the people. ஆனால் நமக்கு ஏதோ கொஞ்சமாக மாத்திரம்தான் தருகின்றான். But to me and my daughter he is sending only little money. அந்த வருமானத்தினுடைய பெரும் பகுதியை தனக்கு தேவை என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். So this mother thought that major portion of the earning of the son must belong to her. ஆகவே இந்த சகோதரனுடைய தங்கையும் தாயாரும் இப்படி ஒரு காரியத்தை செய்கின்றார்கள். And therefore the father and the mother of this brother, you know, they devised this evil. அவருடைய மகனுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். They wrote a letter to that son. அவனுடைய மனைவி இப்படி செய்கின்றாள். See, this is what your wife is doing. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்த பிற்பாடு அவள் எங்கேயோ போகின்றாள். And she is sending the children to the schools, but she is going about somewhere. அவர் இரவு நேரத்திலே தான் வீட்டுக்கு அவள் திரும்ப வருகின்றாள். She is returning home only during the night time. அவள் எங்கே போகிறார் என்று தெரியவில்லை. We do not know where she is going. இதை நீ கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று கடிதம் எழுதி போட்டு விட்டார். And they wrote a letter saying, you please have a watch over her and find out what she is doing. இந்த கடிதம் போய் கிடைத்த உடனே தன்னுடைய கணவர் இந்த சகோதரிக்கு போன் செய்கின்றார். And the moment the husband received this letter, he phoned to his wife. உண்மையாகவே இந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. There is absolutely no blame.
blemish in the life of this sister. இவர்கள் பொறாமையின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார்கள். See, out of jealousy only, this mother and the daughter were doing this. இவர்கள் எவ்வளவு எடுத்துச் சொன்னாலும் தன்னுடைய கனவர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. And however much they may slander that a husband did not listen to that. பணத்தை அனுப்புவதை அவர் நிறுத்திவிட்டார். But he finally, he stopped sending that money. அதற்குப் பிற்பாடு தொடர்ந்து அவரால் வெளிநாட்டில் வேலை செய்ய முடியவில்லை. And after that, he could not continue peacefully to work abroad. தன்னுடைய வேலையை ராஜினிமா செய்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தார். He resigned his job and returned home. கனவன் மனைவி தினந்தோறும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். After that, the husband and the wife will have quarrel every day. இந்த சகோதரி தன்னுடைய உண்மையை நிலைநாட்டும் படிக்கு எவ்வளவு சொல்லி பாத்தாங்க அவர் கேக்கறதா இல்லை. This sister, you know, wanted to prove her innocency, but the husband wouldn't listen. முடிவிலே கனவனும் மனைவியும் இருவரும் தனித்தனியாக பிரிந்துவிட்டார்கள். See, finally, the husband got separated from the wife. சில ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர்கள் இருவரும் ஒன்று சேர்வது போல இல்லை. A few years passed by, there was no chance for reconciliation. இவர்கள் பிரிந்தது நிரந்தரமாகவே அவர்கள் பிரிந்துவிட்டார். Finally, they got separated permanently. சில ஆண்டுகளுக்குப் பிற்பாடு என்ன ஏற்பட்டது? A few years ruled by, what happened? இந்த சகோதரனுடைய தங்கையும் தாயாரும் ரசிக்கப்பட்டார்கள். And you see that a mother and the sister of this brother got saved one day. அவர்கள் ரசிக்கப்பட்ட பிற்பாடு தான் தாங்கள் செய்தது ஒரு தவறு என்பது அவர்கள் உணர்ந்தார்கள். After getting saved only, the mother and the daughter felt what they did was wrong. அவர்கள் செய்ததான தவற்றை தன்னுடைய மகனிடத்திலே போய் சொன்னார்கள். And that wrongdoing which they did, they confessed to the son. ஆனால் பிரிந்த குடும்பம் பிரிந்ததுதான் அவர்கள் ஒன்று சேரவே இல்லை. But that family which got disunited was there separated, they never united. அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களா இருந்தார்கள். Yeah, beloved, they did not know God. ஆனால் நம்மை பொறுத்த மட்டிலே நாம் அப்படி அல்ல. But what about us? It is not that case. நாம் மற்றவர்களிடத்தில் இப்படி கோல் சொல்லி கலகத்தைச் சொல்லி செய்து மற்றவர்களை பிரிக்கிறோம். இதனால் நமக்கு என்ன ஒரு ஆதாயம் உண்டாகும்? We are separating others, we are doing this division by spreading canard. What is it about we gain? உங்களுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தைச் செய்தாலும், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தைச் செய்தாலும் அது உங்கள் சந்ததியாருக்கு ஒரு சாபத்தை உண்டாக்கும். Whether you do it or your children do it, it will definitely bring a curse upon your posterity. இப்போ ஒன்னா நினைச்சுக்கலாம், நம்ம என்னமோ ஒரு பெரிய காரியம் செய்து சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். முடிவு சாபமாய் காணப்படும். But you may be thinking very happily that you have achieved something now, but finally it will end up in a curse. மிஞ்சின துஷ்டனாயிராதே, உன் காலத்துக்கு முன்னால நீ ஏன் மறிக்க வேண்டும்? You should not be evil and wicked beyond measure. Why should you die before the appointed time? இப்படி எல்லாம் சொல்கிறபடியினால் ஏதோ நான் ஏதோ ஒரு சாபத்தை தருகிறேன் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. Because I tell this, do not presume I am pronouncing a curse upon you. ஆண்டவர் நமக்கு நீடித்த நாட்களை வாக்கு பண்ணியிருக்கின்றார். But the Lord has promised a long life. இந்த நீடித்த நாட்கள் குறைந்து போவதற்கு என்ன காரணம் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். I am telling you the reasons how our long life can be diminished. அடுத்தது நாம் பிரசங்கியின் புஸ்தகம் 7:17 நாம் படிக்கும்போது. Ecclesiastes 7:17. மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே. And there we see that do not be a fool beyond measure. உன் காலத்துக்கு முன்பாக நீ ஏன் மறிக்க வேண்டும்? Neither be the foolish, why should you die before your time? இந்த இடத்திலே அதிக பேதையுமாயிராதே என்று நாம் படிக்கிறோம். And here we read neither be the foolish. இந்த பேதை என்ற வார்த்தைக்கு பொதுவாகவே நாம் என்ன நினைக்கிறோம்னா இன்னசென்ட் அப்படி நாம நினைச்சுக்கிறோம், பேதையான மனுஷங்க அப்படி நினைக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம்னா ஃபூல் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Foolish is not innocency. மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக நீ பேதையாகவும் காணப்படாதே. Be not much wicked, neither be the foolish. நாம் பேதையாய் காணப்படுவோமானால் இதுவும் கூட ஆயுசு நாட்களை குறைத்துவிடும். Supposing we remain fools, then that will reduce our lifespan. இயேசு கிறிஸ்து சொன்னார், சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் பிராக்களை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். The Lord Jesus said, be wise as a serpent, but be harmless as a dove. மற்றவர்களிடத்திலே பழகுகிறதான நேரத்தில் ரொம்ப பேதையா பழகாதீங்க. And when you are dealing with others, do not be like ignorant foolish people. ஏனென்றால் இன்றைக்கு உண்மையா ஜீவிக்கக்கூடியதான ஜனங்கள் குறைந்து போயிருக்கிறார்கள். Because in these days, you know, genuine, sincere people are very few. நம்மிடத்திலே நல்ல பழகுவது போல பேசி எதையாவது ஒரு வார்த்தையை போட்டு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ரகசியத்தை பிடுங்கும்படிக்கு நினைக்கின்றார்கள். And they speak so nicely, then they throw a catchy word and find out what is in our heart. வேதம் சொல்கிறது, சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும்
பிராக்களை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். The Bible says, "Be wise as the serpent, but be harmless as the dove." அது என்ன சர்ப்பங்களைப் போல வினவு என்று சொல்வது என்ன? What is that? Being wise as a serpent. ஒரு பாம்பு பாருங்க, ஏதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடி போகிறதென்றால். And see that a serpent going from one place to the other. அது வாட்டின் வேகமா கண்ண மூடிட்டு ஓடிட்டே இருக்காது. It will not shut up its eyes and run swiftly. கொஞ்ச தூரம் ஓடும். It goes to a short distance. அதற்கு பிற்பாடு தலையைத் தூக்கி அங்கே இங்கேயும் பார்க்கும். After that, raising up its hood, looks here and there. ஏதாவது எதிர்ப்புகள் வருகிறதா, எதிராளிகள் வருகிறார்களா என்று மோப்பம் பிடிக்கும். And it will be smelling whether there is any enemy, some obstacle. ஒன்றும் ஒருவரும் இல்லாத பட்சத்தில் மீண்டும் தன்னுடைய ஓட்டத்தைத் தொடங்குகிறது. If there is nothing there before it, it starts it running. மீண்டும் தன்னுடைய தலையைத் தூக்கி பார்த்து யாராவது வருகிறார்களா என்று மோப்பம் பிடிக்கிறது. Again, the snake will lift up its hood and then smell for the enemy. இதைதான் ஆண்டவராகி ஏசு கிருசு சொன்னார், "சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாக காணப்படுங்கள்." So this is what our Lord Jesus also said, "Be wise as a serpent." நீங்க யாரிடத்தில பழகனாலும் கூட மிகுந்த ஞானத்தோடு கூட பழகுங்கள். With whomsoever you are dealing, use your wisdom and discretion. ஏனென்றால் இந்த காலத்திலே பக்தியுள்ள ஜனங்கள், நல்ல ஸ்வாவமுள்ள ஜனங்கள் எல்லா பகுதிகளிலும், எல்லா சபைகளிலும் குறைந்து போய் காணப்படுகிறது. Because in these days, you know, in all walks of life, in all the denominations, the godly people, God-fearing people are very few. ஆண்டவர் நம் ஒருவரையும் பேதையா வைக்கல, ஆண்டவர் ஞானிகளாகத்தான் வைத்திருக்கிறார். God has not kept any of us as fools, but as wise people. நீங்க எவ்வளவுதான் ஒரு ஆவிக்குறியவர்களா இருந்தாலும், ஜனங்களுடைய நிலவரத்தை நீங்கள் கண்காணிக்காவிட்டால், அறிந்து கொள்ளாவிட்டால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. You may be really wise, but yet if you are not discerning about the characteristic of other people, you cannot preserve yourself. இரண்டு நாளாகமும் புஸ்தகம் 18 அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் படிக்கின்றோம். Second Chronicles 18th chapter, we read an incident. இஸ்ரவேலுக்கு ஆகாப் என்கிறவன் ராஜாவாயிருந்தான். And for Israel, you know, there was a king by name Ahab. அந்த ஆகாப் ராஜாவாயிருக்கிறதான நேரத்திலே சீரிய ராஜா யுத்தத்திற்கு வருகின்றார். At that time, when Ahab was the king of Syria, came to fight against him. இந்த ஜனங்களோடு கூட யுத்தம் செய்வதற்கு ஆகாப் ராஜாவினால் முடியாத காரியமாயிருக்கின்றது. And it was impossible for this king of Ahab to fight against the Syrians. ஆகவே இந்த ஆகாப் ராஜா யூத ராஜாவாகிய யோசபாத்தை என்னோடு கூட சேர்ந்து யுத்தம் செய்வதற்கு வருகிறாயா என்று கேட்கிறார். And therefore Ahab is requesting the king of Judah, Jehoshaphat, "Will you come and join me in the battle?" அதற்கு யோசபாத் ஆகாபை பார்த்து விதமாக சொல்கிறார். And for that Jehoshaphat is replying to Ahab, "நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள் தான், உன்னுடைய ஜனங்கள் என்று சொல்கிறார். I am as you are and my people as your people." இந்த யோசபாத் இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? Why Jehoshaphat is saying this? இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் ஒரே தேவனை வழிபடுகிறார்கள். Because both the Israelites and these Judah people, they were worshipping that the same God. அதே நேரத்திலே இந்த இஸ்ரவேலரும் யூதரும் ஒரு காலகட்டத்திலே ஒரே கோத்திரமாக அழைக்கப்பட்டார்கள். See, once upon a time, both these Israelites and these Jews were coming under the same shop. ராஜாவாகிய ரெகோபயாமினுடைய காலத்திலே தான் இந்த கோத்திரமானது இரண்டாக பிரிக்கப்பட்டது. Only during the time of Rehoboam, that king, this whole Israel was divided into two. இருந்தபோதிலும் இவர்கள் இருவரும் தெய்வத்தை பின்பற்றக்கூடிய ஜனங்கள். But yet both these group of people were following that living God. இந்த யோசபாத்தை பற்றி நாம் வேதத்திலே படிக்கும்போது அவன் ஒரு பக்திக்குரிய ஒரு ராஜாவாயிருக்கிறார். Regarding this Jehoshaphat, when we read that word of God, we read that he was a godly man. ஆண்டவருக்கு பயந்து நடக்கக்கூடியதான ஒரு நபராயிருக்கிறார். He had that fear of God. ஆகவே இந்த யோசபாத் ஆகாபை பார்த்து, "நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள் தான், உம்முடைய ஜனங்கள், ஆகவே நாம் இருவரும் சேர்ந்து யுத்தத்திற்கு போவோம்" என்று சொல்கிறார். And upon Jehoshaphat looking at Ahab, he says, "I am as you are and my people are as your people, let us go together to the battle." யுத்தமானது ஆரம்பமாகிறதான் அந்த நேரத்திலே ஆகாப் தன்னுடைய சுய ரூபத்தை அவனிடத்தில் தெரியப்படுத்துகிறார். At that time when the battle was about to break, Ahab was revealing his real nature. அதாவது அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு வஞ்சகமான ஒரு காரியத்தை தெரியப்படுத்துகிறார். See, he was telling his surreptitious behavior. நீர் யுத்தம் செய்கிறதான நேரத்திலே ராஜாவை போல நீ ரதத்தின் மேல் நீர் வர வேண்டும். See, as you go to that battle front, you be there on the chariot, come as the king in the king's apparel. யோசபாத் சொல்றான், நீ ராஜாவை போல ராஜவஸ்திரம் தரித்து
நீர் வரவேண்டும். You Jehoshaphat, come with your royal apparel to the battlefield. நானோ ஒரு சாதாரண மனிதனைப் போல வேஷமாறி ஜனங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். But I will change myself and come as an ordinary person in that battlefront. நீ ராஜாவாயிரு, நான் ஒரு சாதாரண ஆளைப் போல நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்கிறார். So you show yourself as a king, but I will be like an ordinary citizen to fight. ஆனால் சீரிய ராஜா தன்னுடைய ஜனங்களிடத்தில் என்ன சொல்கிறார்? You know what that the king of Syria had told his army? நீங்கள் யுத்தம் பண்ணுவது ராஜா ஒருவனோடு கூட மாத்திரம் இருக்கக்கடவது என்று சொல்கிறார். And as you fight only against that king. இரண்டு நாளாகமும் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தியொன்பதாவது வசனத்திலே படிக்கின்றோம். Second Chronicles 18:29. நீங்கள் யுத்தம் பண்ணுவது ராஜா ஒருவனோடு கூட மாத்திரம் காணப்பட வேண்டும். And as you must fight only against that king. இப்பொழுது யுத்தமானது நடக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சீரியருக்கும் யுத்தம் நடக்கிறது. See that the battle is between the Syrian army and the Israelite army. ஆனால் யூத ராஜாவோ இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உதவியாகத்தான் வந்தார். But this king of Judah was there to help only the king of Israel. உதவியாய் மந்ததான மனுஷன ராஜாவைப் போல ரதத்தில் உட்கார வச்சாச்சு. But that person who came to help, you know, he was there on the chariot of the real king. உள்ளின்று யுத்தம் பண்ணக்கூடியதான ஒரு மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன போல வேஷமாறி ஜனங்களோடு. See the person who is really fighting, he got disguising himself as an ordinary man. சீரிய ராஜா சொல்றான், ராஜாவோடு கூட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்கிறார். See the king of Syria is commanding, you fight only against the enemy king. எல்லாரும் யோசபாத்தை நெருக்கி வருகின்றார்கள். All the people were pressing hard upon Jehoshaphat. வேதம் சொல்கிறது கர்த்தர் யோசபாத்துக்கு அனுசாரியாயிருந்தார் என்று முப்பத்தோராவது வசனத்திலே படிக்கிறோம். So verse 31, we read that the Lord was the helper of Jehoshaphat. ஆண்டவர் யோசபாத்துக்கு உதவியாய் காணப்பட்டார். And the Lord was helping this king of Jehoshaphat. யோசபாத் கொல்லப்படக்கூடியதான நேரத்திலே கர்த்தர் அவனை பாதுகாத்தார். See that was the time this king Jehoshaphat must be slain, but God preserved him. வேதத்தில் இன்னொரு காரியத்தை நாம் படிக்கின்றோம். Another incident also we see in the word of God. அறியாமல் வில்லை நானேற்றி விட்டான். Unknowingly, you know, another person was aiming the bow. அந்த வில்லானது ஆகாப் ராஜாவின் மீது பட்டது. But that arrow fell upon this king Ahab. என்னதான் வேஷம் போட்டு ஜனங்களில் ஒரு ஆளா இருந்தாலும் கூட கர்த்தர் சரியா அவனுக்கு தண்டனை கொடுத்தார். See, he disguised himself, he cheated himself, but God meted out that punishment. அருமையானவர்களே, இந்த யோசபாத் ஒரு நல்ல ராஜாவா இருந்தாலும் அவன் ஒரு பேதையான ஒரு மனிதனா இருந்தான். See, this Jehoshaphat was a really good king, but he was a fool. அவனுடைய ஆயுசு நாட்கள் முடியக்கூடியதா இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனுக்கு உதவியா இருந்தார். And now his life was coming to a close, but the Lord was his helper. ஆகவே நீங்கள் சபைக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பேதையாய் காணப்படாதீர்கள். And therefore when you are, while you are in the church, don't be like fools. அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் இது எதுக்காக ஏன் பேசுறாங்க எதுக்கு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அப்படி இருக்காதீங்க. But it doesn't mean that you should go deep, why he is speaking like this. அடுத்தது நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நான் படிக்கிறேன். Proverbs 10:27. துன்மார்க்கருடைய வருஷங்கள் குறுகி போகும் என்று படிக்கிறோம். நீதிமொழிகள் 10:27. The years of the wicked shall be shortened. துன்மார்க்கருடைய வருஷங்கள் குறுகி போகும். The years of the wicked shall be shortened. பரிசுத்த வேதாகமத்திலே பலவிதமான துன்மார்க்கத்தை பற்றி நாம் படிக்கின்றோம். In the holy scripture we read about different types of wickedness. ஆனால் ஒரே ஒரு துன்மார்க்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.